இந்த நாளில் நாம் ஒரு சத்தியத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் சத்தியத்தை பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பேசலாம். வேத வசனத்தை எபிரேயர் புஸ்தகம் 3:1 படித்து பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. பேசலாம். நாம் காலையில் இதைத்தான் பேசணும், இப்போது இதுதான் பேசுவோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் பேசும்படி ஜபத்தில் இருப்போம். அல்லேலூயா. அவரை நம்ம ஒரு உன்னமாய் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுவை யாரோ என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. இயேசுவை உன்னமாய் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், சகலரும் இயேசுவை அறியாது. ஏதோ ஒரு சுகமாக்கினார், ஏதோ ஒரு பிசாசை விரட்டினார், ஏதோ சின்ன சின்ன கிரியைகளை செய்தார், ஏதோ மரித்தவர்களை எழுப்பினார், இதை மாத்திரம்தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் இதுக்கு மேலாக அவருடைய சுபாவங்களை உற்று பார்க்க வேண்டும். அவருடைய சுபாவங்களை நாம் உற்று பார்த்தால் மாத்திரம்தான் அந்த சுபாவத்தின்படி உங்களுக்கு நடக்க முடியும். அதை நன்றாய் ஆழமாய் உற்று பார்க்க வேண்டும். ஒரு ஜப வாழ்க்கை இல்லாவிட்டால், ஒரு பரிசுத்த ஜீவம் இல்லாவிட்டால், இயேசுவிலிருந்து நாம் ஒரு தன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளில் முழு உலகத்தையும் சாத்தான் வஞ்சிக்கும்படி எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நல்ல அறிகிற அறிவு உண்டாக வேண்டும் என்று இயேசு விரும்பினாலும், எல்லாருமே ஒரு போதகனை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. யாரே ஒருவரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. நாம் அந்த ஆண்டவரை உன்னி பார்த்தா உங்களுக்கும் அவரிலிருந்து சில கிரியைகள் வெளிப்படும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறான். அல்லேலூயா. நீங்கள் அவரை கவனித்து பார்க்க வேண்டும். நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனை தூரிலிருந்து பார்க்கும்போது அவன் கிரியைகளை உங்களுக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மனுஷனோடு சேர்ந்து இடைப்பட்டு நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மனுஷனுடைய கிரியைகளை புரிந்து கொள்ள முடியும். அவன் நல்லவனா கெட்டவனா என்று புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தூரிலிருந்து பார்க்கும்போது அது புரிந்து கொள்ள முடியாது. அதே போலத்தான் இயேசுவை கிட்ட சேரணும். நீங்கள் கிட்ட இயேசுவை சேர சேரத்தான் இயேசுடைய குணங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த குணங்கள் உங்க மேல வந்தால் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் நோக்கி பார்க்க முடியுமே தவிர வேறு வழி இல்லை என்று ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறீங்க? நீங்க எல்லாம் நோக்கி பார்த்தாங்க. ஊழியக்காரர்களே தேவை கிடையாது. பிரைசலாம். ஊழியம் செய்ய தேவை கிடையாது. நீங்களும் நோக்கி பார்த்தா சொன்னா எல்லாம் சரியாய் போய்விடும். ஆனபடி அவரை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் எபிரேயர் புஸ்தகம் 12:1 படிக்கும்போது கூட இயேசு கிறிஸ்துவை கவனிங்கன்னு தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன லூக்கா சுவிசேஷம் 6:40 படிச்சு பாருங்க. சீக்கிரம். லூக்கா 6:40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அல்லேலூயா. அவ சபையிலே நீங்கள் வந்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணுமா? குருவை போல ஆக வேண்டுமா? அப்ப குருவை போல ஆக வேண்டும். அப்ப நீங்கள் குருவை போல நீங்கள் தேர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேறினவர்கள் ஆமே அப்படின்னு சொன்ன ஆண்டவராகிய இரட்சகரை அறிந்து அந்த அறிவில தேர்ந்த ஒரு மனுஷன் அந்த குருவை நன்றாய் கண்டுகொள்வான். அல்லேலூயா. பைசலாம். அப்ப குருவுடைய சீசத்துவத்தை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், குரு சரியாய் கற்றுக்கொண்டு அந்த சீசத்துவத்தை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு என்ன கஷ்டமாகிவிடும். ஆனபடிதான் அவர் குருவா இருக்கிறார். அந்த குருவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவரை இரட்சகர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமாய் ஒரு வேலை ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டு அந்த வேலை இன்னொரு ஆளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மிகுந்த கஷ்டமா இருக்குது. உலக காரியத்தில் கூட
ஒரு மனுஷன் தன்னுடைய ஏதாவது ஒரு வித்தை, வைத்திய வித்தையோ ஏதாவது ஒரு வித்தை படித்திருந்தா கூட அந்த வித்தையை சில வேளை சீசனுக்கு சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனா சொல்லி கொடுத்து அந்த சீசன் குருகோப்பாய் மாறின உடனே அந்த குரு கொஞ்சம் மாறி இருந்து விட்டு சீசனை கொண்டு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, பைசலாம் அப்படிதானே. அல்லேலூயா. ஒரு சிரமம், ஒரு விளையாட்டு, ஒரு கம்பு சிரமம் விளையாட்டுன்னு வச்சிருங்க, அந்த குரு நன்றாய் கற்றுக் கொடுத்த பின்பு அதுல தேர்ந்த சீசனு கிட்ட சொல்லுவார், நீ என்னிலிருந்து கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுன்னு சொல்லுவார். இதுதான் உண்மை. அல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவராய் இரட்சகர் சொல்லுகிறார், அவருக்குள் இருக்கின்ற சகலதையும் சீசர்களாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவரோடு நடக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியவில்லை. புரிந்தவங்க இனி புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கபனமாய் கபனமாய் இயேசு கிறிஸ்துடைய சீசனாய் இருக்க விரும்புகிற அவங்கள் நீங்கள் கத்தராய் இயேசு கிறிஸ்துவை உன்னை புற்று பார்க்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமே. அவரை உற்று பார்க்கவில்லை. ஏன்னு சொன்னா அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளம் செய்யும் போது அநேக பட்டணங்களை பார்த்து ஐயோ ஐயோன்னு சொன்னார். சரிதானே. அல்லேலூயா. அநேக பட்டணங்களை பார்த்து ஐயோ ஐயோன்னு சொன்னார். ஏன்னு சொன்னா அவங்க பார்த்ததெல்லாமே மிரக்கல் மாத்திரம்தான். அவங்க பார்த்ததெல்லாம் சாப்பாடு, அவங்க பார்த்தது எல்லாமே அற்புதம், அடையாளங்களை பார்த்தாலங்க தவிர இயேசு கிறிஸ்து உற்று பார்க்கவில்லை. அவருடைய தெய்வீக குணத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். சரியா? அல்லேலூயா. ஆசானை அப்படின்னு குருவை குறித்துள்ள அறிவு மிக குறைவா இருந்ததை பார்த்துக் கொள்ள முடியும். ஆனபடிதான் அவரை உற்று பார்க்கும்படிதான் 12 சீசர்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை கவனிக்கும்படி இயேசுவிடத்தில் இருந்த தன்மை நன்றாய் அறிவதற்குத்தான் அந்த சீசர்களை ஆண்டவர் அழைக்கிறார். சீசர்களை எப்படி அழைத்தார்? பேதுரு அழைக்கும் போது அதிகமான மீன் இல்லாமல் இருந்த இடத்திலே ஆழமாய்ப்பை மீன் பிடிக்க வைத்து அவனை அழைத்தார். தன்னுடைய மாமிக்கு ஜுரமாயிருந்த ஜுரத்தை தீர்த்து அவனை அழைத்தார். சரிதானே. அல்லேலூயா. அதிலே கொஞ்சம் அவர் உற்று பார்க்கிறார். பேதுரு கொஞ்சம் உற்று பார்க்கும்படி வைக்கிறார். ஆனாலும் பேதுரு சொல்லுகிற, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமே. யாரும் இயேசு கிறிஸ்து நம்மளை பாவம் மீட்க எதுக்கு வந்தார், பாவ மீட்புக்கு வந்தார், நம்மளை என்ன சுத்திகரிக்க வந்தார், எல்லாத்தையும் நம்ம நன்றாய் கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம சீசத்துவம் தொலைந்து விடும், பரலோகத்து போக முடியாது. ஆனபடி சபையா இருக்க நீங்கள் சீசத்துவத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. பாத்தீங்க, சொன்ன ஒரு ஒரு இடத்துல போற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் திராட்சரசம் அப்படின்னு தண்ணீரை திராட்சரசம் ஆக்குகிறார் என்று பார்த்துக் கொள்ள முடியும். அங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அங்கே சீசர்கள் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமே, பைசலாம். சரியா அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தண்ணீர் திராட்சரசமானது குடித்தாங்க புசித்தாங்க போனாங்களே தவிர அதை சரியாய் அவர் யார் என்று சொல்லி உற்று பார்க்கவில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு தீர்க்க தரிசியாய் கண்டாங்க, ஏதோ ஒரு சுவிசேஷனை கண்டாங்க, ஏதோ விசேஷமான போதகர்னு சொல்லி கண்டாங்களே தவிர அவரை தெய்வம் என்று சொல்லி அவங்களால முறிய முடியவில்லை. காரியம் கண்கூடா இருந்தது. ஆனபடி தேவ சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு பார்வை பார்த்தோ, ஏதோ ஒரு வசனம் கேட்டோ இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் உற்று பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். உங்க கூட வாழுகின்ற ஒரு ஹஸ்பண்டை நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை சுபாவம் என்னவென்று. ஒரு மனைவியை, ஒரு ஹஸ்பண்டுக்கு மனைவியுடைய சுபாவம் என்னவென்று சொல்லி சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரியம் அவங்க உற்று பார்க்கவில்லை. ஹல்லேலூயா, பைசலாம். ஆனபடி புருஷனுக்கு மனைவியை தெரியவில்லை, மனைவிக்கு புருஷனை தெரியாவிட்டால், சரியா அண்டர்ஸ்டாண்டிங் புரியாவிட்டால் உங்க வீடு ஒரு நாளும் நிலை நிற்காது. உங்க வீடு ஒரு நாளும் நிலை நிற்காது, ஒரு நாளும் சமாதானம் கிடைக்க முடியாது. அதே போலத்தான் ஆண்டவராய் இயேசுவை வெறும் மிரக்கல் என்று நினைத்தால் உனக்கு ஒன்றும் பெற்றுக் கொள்ள முடியாது. அவரை உற்று பார்த்து அவர் மேல் இருக்கின்ற சகல கிரியைகளும் சபை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் உனக்கு வெற்றி உண்டாகும். பைசலாம். ஹல்லேலூயா. சரிதானாங்க, சரிதானா? ஆமே.
உங்க ஹஸ்பண்டை உங்களுக்கு இன்னும் செலவு புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்க மனைவிகளை என்றைக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. சரியா? பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சு வைத்துங்க, பைசலாம். ஹாலலுயா. இன்றைக்கு நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனபடிதான் புருஷனுக்கு மனைவியை தெரியல, மனைவிக்கு புருஷனை தெரியவில்லை. சண்டைகள், வழக்குகள், கோபங்கள், பிரச்சனைகள் வீட்டில் கிரியை செய்து கொண்டே இருக்கு. அதை போலத்தான் நீங்கள் கிறிஸ்துவை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், அவரை உற்று பார்த்து அவருடைய குணங்களை, அவர் செய்த கிரியைகளை, இனி செய்ய போற கிரியைகளையும் அவரை உற்று பார்த்து அவருடைய கிரியைகளை நீங்கள் செய்யாவிட்டால் பிசாசு உங்களை ஜெயம் எடுத்து விடுவான். ஆமென். ஆனபடி என்ன செய்யணும்? ஆண்டவரை அடுத்து உற்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உற்று பார்ப்பீங்களா? உற்று பார்க்க வேண்டும். அவர் குருவா இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவருடைய இருக்கிற சகல வித்தைகளும், அவிடத்தில் இருக்கிற சகல தன்மைகளையும் சபைக்கு கொடுக்கத்தான் இயேசு வெளியரங்கமானார். அல்லேலூயா. பேசலாம். ஆமே. இயேசு வெளியரங்கமானது தன்னிடத்தில் இருக்கிற தெய்வீக தன்மையை கொடுத்து குருவை போல சபையே சீசத்தோடு மாற்றத்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தாரே தவிர வேறொன்றும் இல்லை என்று பரிசுத்தாவியர் திருச்சபைக்கு சொல்லுகிறான். ஆமே. அவன் தேர்ந்தவங்களும் யார போல? குருவை போல இருக்கணும். அல்லேலூயா. நீங்க தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, வசனத்தின்படி கடைபிடித்து அவரை உற்று பார்த்து தேறுகவளா இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு பரலோகம் போக முடியுமே தவிர போக முடியாத மற்றபடி வழி இல்லை. சீசன் குரு எப்படி கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த கற்றுக் கொடுக்கிறதில் நிலை இருந்தால் மாத்திரம்தான் சீசனுக்கு ஜெயம் எடுக்க முடியும். ஆமே. பேசலாம். அது கற்றுக் கொடுக்கதை சரியா நம்ம கேட்ச் பண்ணாவிட்டால் நீங்கள் எப்போதுமே ஒரு சாதா ஒரு விசுவாசியா இருக்க முடியுமே தவிர சீசனாக முடியாது. ஆமே. ஆனபடி இயேசுவை நாம் உற்று பார்க்க போறோம். அல்லேலூயா. அவர் யார் என்று உற்று பார்க்க போறோம். இஸ்ரவேல் விழுந்ததை போல விழக்கூடாது, யூதர்கள் விழுந்ததை போல விழக்கூடாது, பிரதானிகள் விழுந்ததை போல விழாதபடி அவரை உற்று பார்த்தால் அவருடைய மனங்கள், குணங்கள் நமக்கு கிடைக்கும். அவருடைய வழிகளிலே நமக்கு பிழைத்து போவதற்கு ஈஸியாகவும் லகுவாகவும் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர், குருவாயிருக்கிற இயேசுவானவர் சபைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஆண்டவரை நாங்கள் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ குருவிடத்தில் இருக்கின்ற சகல அதிகாரம் சபைக்கு தர வேண்டும், சீசத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆனபடிதான் அவர் பூமியில பிரவேசித்து ஊழியம் தொடங்கின உடனே மத்திய புஸ்தகம் 10 ஒன்றாம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது அவர் 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டும். கொஞ்சம் கூட சகோதரர்கள் புரிந்து கொட வேண்டும். நீங்க என்னைக்கு வந்து ஒரு விசுவாசி இருக்கிறது நிச்சயமா எனக்கு பிடிக்கவில்லை. அல்லேலூயா. உங்க மேல சில கிரிய வெளிப்பட வேண்டும். நீங்கள் வந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை அறிகிற வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரணும். அப்பத்தான் உங்க வீடும் சபையும் வளரும். பிரைசலாம். ஆமே. ஆமே. அந்த ரகசியங்கள் நீங்கள் அறியாவிட்டால் ஒன்றுமே வளர்ந்து வராது. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதா ஒரு மீனவர்களாக இருந்தவர்கள், நம்மை போல அறிவு குறைந்தவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்களை அழைக்கும் போது இவர்கள்ட ஒரு வல்லமையும் கிடையாது. ஆமே. இவர்களை ஆண்டவராய இரட்சகர் அழைக்கும் போது இவர்களால் ஒரு பிசாசை விரட்ட முடியவில்லை, ஒரு வியாதியை தீர்க்க முடியவில்லை, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியவில்லை, ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு பொட்டனை போலதான் வராங்க. ஆனா இயேசுவோடு நடக்கிறாங்க. ஆசன் குருவோடு நடக்கும் போது குருவுடைய சில சுபாவங்கள் இவர்களுக்குள்ளே வர தொடங்கினதை ஆண்டவர் அறிந்தார். ஆனபடிதான் அவர்களை அழைத்து மறுநாட்களை பிசாசுகளை விரட்டவும் வியாதிகளை குணமாக்குவதற்காக ஆண்டோடைய வரத்தை, ஆண்டவருக்கு அந்த தெய்வ தன்மை சீசர்களுக்கு கொடுத்தார். அது முகாந்திரம்தான் அவர்கள் அற்புதம் அடையாளங்களை செய்தார் என்று பார்த்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. பேசலாம். நாம் இயேசுவை ஆசீர்வதிக்கிறவர் என்றும் ஒன்றாம் தேதி சொல்லும் போல வாக்கு தத்துவத்துக்கு வாங்க என்று சொல்லி அப்படி நீங்க போன ஒண்ணுமே பெற்றுக் கொள்ள முடியாது.
இயேசு கிறிஸ்துவோட மனம் குணம் ரகசியங்களை அறிய வேண்டும் சொன்னா உற்று பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாடிலே மனுஷன் உற்று பார்க்க இல்லாம இருந்ததுனால புதிய ஏற்பாடுல அவர் ஒரு ரூபமாய் வந்து அவரிடத்தில் இருக்கிற தன்மைகளை சீசர்களை கொடுக்கத்தான் வந்தா. ஒன்றும் அறிவில்லாதவர்களை அழைத்தா, பின்னடக்க செய்தா. அவங்க நினைச்சாங்க அப்பம் கிடைக்கும், அவங்க நினைச்சாங்க சுகம் கிடைக்கும், அவங்க நினைச்சாங்க விடுதலை கிடைக்கும் சொல்லி பின்னடந்தாங்க. பின்னடந்து காலகட்டம் ஆகும்போது புரிகிறது, இதற்கொன்றும் அவர் அழைக்கவில்லை. அல்லேலூயா. இதற்கொன்றும் அழைக்கவில்லை. இல்லைன்னா டெய்லி ஆகாரம் கொடுத்துருப்பா, டெய்லி ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பா, டெய்லி நன்மையை கொடுத்துருப்பா. அந்த நன்மை எல்லாம் குறைச்சு இவங்களை ஒடுக்க தொடங்கினா பைசலாம். அப்ப ஆண்டவராய் அவர்களை ஒடுக்கி அந்த சீசத்துவத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒடுக்கி நொறுக்கி அவர்கள் முன்னும் பின்னும் ஓடி போகாதபடி இந்த 12 சீசர்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. உருவாக்கின பின்புதான் இவர்களை என்ன செய்ய வைக்கிறான்னு சொன்ன, தன்னுடைய மாம்ச சிந்தனைகளை அடக்கி அவருடைய சிந்தனையிலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்ன செய்யணும், நம்முடைய மாம்ச சிந்தனைகளை அடக்கி, மாம்ச சிந்தனைகளை விட்டு முன்னேற முடியாம இருக்கின்ற இடம், நெருக்கமான இருக்கின்ற இடத்துல, உனக்கு முன்னேறி போக முடியாத இடத்துல மாம்ச சிந்தை அடக்கம் பண்ணி ஆவியின் சிந்தை கேட்டு ஆண்டவரை நோக்கி நீ ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆவியின் சிந்தனை ஆண்டவர் உனக்கு கொடுக்க கொடுக்க, ஆவியின் வரங்கள் உனக்குள்ள இறங்க இறங்க, கர்த்தர் செய்த அதே வேலையை உனக்கு செய்யும்படி கர்த்தர் உனக்கு அந்த அனுகிரகத்தை தரப்போறோம். அதை போலத்தான் இவர்கள் செய்த கிரியை நாமும் செய்ய வேண்டும், இவர்கள் செய்த சீசத்துவத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் ஒரு விசுவாசிகளா இருந்தா போதாது. அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் நடக்கும், ஒரு ஜபம் நடக்கும், ஒரு பாடல் உண்டு, ஒரு காணிக்கை 10 ரூபா கொடுக்கணும், இது ஒன்றும் போதாது. இதெல்லாம் சடங்கு. ஆமே. சரியா? இது வெறும் சடங்கு, இதனால் ஒன்றும் நடக்காது. தயவுச்சு புரிஞ்சுக்கணுங்களே, ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா. இது ஒரு சடங்கு, ஒன்றுமே நடக்காதுனால பைசலாம். அப்போ குருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், குருவை நோக்கி நீ காத்திருந்து ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். பைசல மாத்திரமல்ல, நீ செய்ய போற காரியம் குரு அறிய வேண்டும். நீ ஒரு ஊழியம் செய்ய போகதோ, இயேசுக்காக ஒரு வேலை செய்ய போகதோ, அந்த குரு அறிய வேண்டும். அந்த குரு அறிந்தால் மாத்திரமல்ல, உன்னை குறித்து குருவுக்கு நல்ல தீர்மானம் உண்டாக வேண்டும். ஒரு நல்ல சீசனா இருப்பான்னு சொன்னா மாத்திரம்தான் குரு கற்றுக் கொடுப்பா, இல்லையா? அல்லேலூயா. ஒரு நல்ல சீசனா இருப்பான்னு சொன்னா மாத்திரம்தான் கற்றுக் கொடுப்பா. அப்ப குரு பார்க்கும் போது ஒரு சீசன் தனக்குள்ளே உருவாகிறதை குருவுக்கு தெரியும். சரியா? ஒரு சீசனுக்குள்ளே ஆண்டவரை பற்றி உருவாகிறதை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அவன் முன்னும் பின்னும் விடாதபடி குருவை பின்பற்றி கொண்டு குரு கொடுக்கிற வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்தால், காலகட்டமாகும் போது குருவிடத்திலிருந்து வரம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் இந்த மாம்ச சரீரத்தை களைந்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மாம்ச சிந்தனை, மாம்ச எண்ணம், கெட்ட சுபாவம், தன்னலம், தன்னலமான ஜீவிதம், தனக்காக வாழுகிற ஜீவிதம், மனைவி புருஷனுக்காக வாழுகிற ஜீவிதம், இந்த ஜீவிதத்தை வெறுத்து குருவை நோக்கி பார்க்கும் போது, குருவே இந்த ஜீவிதம் எனக்கு வேண்டாம், இந்த ஜீவிதம் பேஸ்ட், இது மரித்தால் போய்விட்டது, அப்படி அல்ல, நான் என் நேரமே உமக்காக நான் மரிக்கப்பட்ட ஒரு பாவையைப் போல நான் என் சரீரத்தை இழக்க ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லி நீ கேட்கும் போது, கர்த்தருடைய ஜம்ம சுபாவத்தை மாற்றி தன்னுடைய சுபாவம் குருவிடத்தில் இருக்கின்ற சுபாவத்தை உனக்கு கொடுப்பான். அப்போது தான் நீ ஊழியக்காரியாய் ஊழியக்காராய் மாற முடியும். ஹல்லேலூயா. பைசலாம். ஆமே. அந்த தன்மை வந்த உடனே சொல்லுவாங்க, என்ன ஆளு பிசாசு விரட்டுன பார்த்தேன். அந்த தன்மை வந்த உடனே சொல்லுவாங்க, அவன் தீர்க்க தரிசியா, இது எப்படி? ஹல்லேலூயா. அந்த தன்மை வந்த உடனே சொல்லுவாங்க, அந்த பொட்டன் வசனம் பேசாடியான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது எப்படி வந்து, இன்னாரு பையன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா.
ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவரே உற்று பார்த்தால் மாத்திரம்தான் உனக்கு நன்மை வருமே தவிர உற்று பார்க்காம ஒன்றும் நடக்காது. ஆனபடி இயேசுவை நாம் இன்றைக்கு கவனித்து பார்ப்போமே என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பேசலாம். ஆமேன். எலிஷா எலியாவுக்கு செருப்படுத்து கொடுக்கிறதும் பாத்திரம் எடுக்க கொடுக்கிறதும் தண்ணி வார்த்து கொடுக்கிறதுமான ஒரு சாதா மனுஷன் தான் எலிஷா. ஒரு கிருஷிக்காரன், வயல் உழுகிற சாதாரண ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஒரு எலியாவுடைய ஒரு புதப்பு அவனுக்கு முன்ன விழுந்த உடனே அவன் எலியாவோடு தொடர்ந்து போவதை பார்க்க முடியும், பணிவிடை செய்வதற்காக. ஆமென். அந்த பணிவிடை செய்வதற்கு வரும்போது அந்த எலியாவுடைய கிரியைகளை இந்த சீசன் எலியாவுடைய கிரியைகளை சீசன் ஆகிய எலிஷா கவனிக்கிறான். கவனிக்கும் போது அவர் செய்கிற அற்புதத்தை உன்னி பார்க்கிறான். அல்லேலூயா, நல்லா கவனித்துக்கொள். அவள் செய்கிற அற்புதம், அவருடைய வரங்கள், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் உன்னி பார்க்கிறார். உன்னி பார்க்கிறதுனாலே இவருக்குள்ள ஒரு ஆசை வெளிப்படுகிறது. என்ன ஆசை வெளிப்படுகிறது? இதை போல குறைச்சல்ல, இதை போல ரெட்டிப்பா செய்யும்படி வரம் வேண்டும் என்று தனக்குள்ளே வாஞ்சையாக பின்தொடர்வதை பார்க்க முடியும். அல்லேலூயா, பேசலாம். நம்ம நினைப்போம் எலியாவுக்கு 10 வரம் இருந்தா 2 வரம் கிடைச்சா போதும். எலியாவுக்கு 10 வரம் இருக்கட்டும், ஒரு 3 வரம் கிடைச்சா போதும் நினைப்போம். இங்க இவர் அப்படி அல்ல, எலியாவை போல அதுக்கு மேல இன்னும் ஒரு வரம் கூட வேணுமா? ரெட்டிப்பான வரம். அல்லேலூயா, பெரிய ஆளுதான் இல்லையா? பேசலாம். அதை போல நீங்கள் ஆசைப்பட்டு ரெட்டிப்பான வரங்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உன்னை நோக்கி பார்த்தால் சிலர்களுக்கு அந்த வரங்கள் நிரம்பும் என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசானை உற்று பார்க்க வேண்டும். ஆனபடிதான் அந்த நாளும் தீர்க்கதரிசி எலியாவுக்கு முன்பாக நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சோம்பேறியா இருந்தாங்க, அவங்க எல்லாம் சாப்பாட்டு ராமமாரா இருந்தாங்க. அதை உற்று பார்க்கவில்லை. இந்த எலிஷா மாத்திரம் தான் உற்று பார்க்கிறான், கவனமாய் பார்க்கிறான். ஹல்லேலூயா, பேசலாம். ஆமே. நீங்கள் ஆண்டவரை உற்று பார்க்க வேண்டும், ஆண்டவரை கவனமாய் பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை உற்று பார்க்க வேண்டும், அவருடைய இரத்தத்தை உற்று பார்க்க வேண்டும், அவருடைய பாடுகளை உற்று பார்க்க வேண்டும். அப்படியே அவரை தவழுகிற ஒரு சந்தோஷத்திலே நிரம்பினி உற்று பார்த்தால் அவரை தவழுகிற உனக்கு நிறைய மாற்றம் இந்நாளில் கர்த்தருக்கு செய்ய முடியும் என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனபடி காலம் நிறைவேறுகிறதை அறிந்து கொண்டான். காலம் நிறைவேறுகிறது மற்றும் தீர்க்கதரிசிகள் அறிந்து கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, இன்றைக்கு உன் எஜமானை எடுத்துக்கொள்ள நாள் வந்து விட்டு உனக்கு தெரியாதோ? நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா, நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஒரு போராட்டமாக்கம், ஒரு யுத்தக்களமாக்கம். ஆனபடி எலியா பல இடத்துல எலிஷாவை அழைத்து கொண்டு போய் அங்க போறேன் இங்க போறேன் சொல்லும் போது இவன் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கான். நீங்கள் இயேசுவை பின்தொடர வேண்டும். ஒரு கிருபை, ஒரு வரம் வருவதற்காக இயேசுவை பின்தொடர வேண்டும். நிறைய கஷ்டங்கள் வரும், நெருக்கடி வரும், துன்பம் வரும், வேதனை வரும், பாடுகள் வரும், கண்ணீர் வரும். அந்த நெருக்கடியின் மத்தியில் இயேசுவை பின்தொடரும் போது கர்த்தர் உனக்கு அனுகிரகத்தை தருவார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். எல்லாரும் கர்த்தர் நன்றி செலுத்தும். ஆவியானவர் விடுதலை தரட்டும். களைப்புகள், சோர்வுகள், கட்டுகள், வந்தனங்கள், அறியாமைகள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மேல் இருக்கின்ற எல்லா போராட்டங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தர் உங்களை உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹைசலாம். எலியாவுக்கு தோன்றினது இவன் திரும்பி போக மாட்டான், ஒரு வழிச்சவம், என்ன வரத்தை கொடுவதற்கு இஷ்டம் இல்லை. ஆமே. அவன் கேட்கறதை கொடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. கைசலாம். ஆனபடி திரும்பி போகட்டும் என்று சொல்லி யோர்தானை பிரித்து போய்விட்டான். ஹல்லேலூயா. யோர்தானை ரெண்டாய் பிளந்து அக்கறைக்கு போய்விட்டான். எலியா நினைச்சது அவ்வளோதான், இனி வரமாட்டான். பின்தொடர்ந்து ஓடுனான். ஹல்லேலூயா. நிறைய யோர்தானும் நிறைய பிரச்சனைகளும் கடந்து வரும். ஒரு வரங்களை பெற்றது ஈஸி அல்ல, ஒரு வரங்களை பெற்றுக்கொள்வது ஈஸி அல்ல. உங்களுக்கு அற்பமாக இருக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னான், அற்பமாக இருக்கும் சுவிசேகம் சொன்னான், அற்பமாக இருக்கும் ஆராதனை சொன்னான்,
அற்பமாக அந்நிய பாஷன்னு சொன்ன ஒவ்வொரு வரங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு எலியாஷா எலிஷாவை போல புறமே நடந்தால் மாத்து வந்தான் ஒரு வரத்தை பெற்றுக் கொள்ள முடியுமே தவிர மற்றபடி வரங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த வரத்தை பெற்றுக் கொள்ளும் போது குருவை போல குரு எதெல்லாம் செய்தாரோ அதை போல சீசன் செய்யத்தக்கதாய் உன்னை கத்தர் கற்றுக் கொடுக்க போறான். பைசலாம் தண்ணி நீங்கன உடனே ஓடியாச்சு, ஆளு கூட்டு கூட்டா ஓடியாச்சு. ஓடி போனதான் கேட்கிறா எலிஷா, எலியா கேட்கிறா என்னடே என்னை விடமாட்டியாடே. ஹலலூயா, உம்மிடத்திலிருந்து ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்ளாம போக மாட்டேன். ஹலலூயா. இங்கே அக்கறில் இருக்கிறாங்க நிறைய தீர்க்க தரிசிகள். இன்னைக்கு நீ செத்த யோகதான் தண்ணி தீரக்கு எத்தனை நாளாகும், அதுக்கு பின்புதான் நீ வருவ, நீ அங்கே கடை சொல்லி கொண்டிருக்காங்க. ஹலலூயா. ஓட வேண்டும் சபை, ஆண்டவரை உற்று பார்க்க வேண்டும். கடைசியாக எலிஷாவுக்கு எலியாவுக்கு புரிந்து விட்டது அவன் போக மாட்டான். ஆனப்படி கேட்க உனக்கு என்ன வேணும், அது உம்மிடத்தில் இருக்கின்ற ரட்டிப்பான வரம் குருவை நான் கண்டறியும், குரு இருக்கிற வரம் எனக்கு வேணும். அல்லேலூயா. நீ அறியாதபடி கேட்குற அல்லேலூயா, அது ஒன்றும் உனக்கு தர முடியாது. அப்படி உனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் நான் சுழல் காற்றில் போயிடுவேன், நீ என்னை பார்த்தா மாத்திரம் அந்த வரம் கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு சுழல் காற்று அடிக்கும் போது பொடியெல்லாம் வந்து அடிக்கும் கண்ணில், நம்மளை போல என்னை கண்ணாடி ஒன்று இருந்திருக்காது. அல்லேலூயா. ஒரு பயங்கரமான சுழல் காற்றில் எலி எடுக்க போகிறான், ஒரு பயங்கரமான சுழல் காற்று அடித்து நிரம்புவது கண் பார்க்க முடியுமா? கண்ணால் நம்ம தூர தான் பார்ப்போம். அந்த இதில் வந்து எலி அந்த எலி எலி எலிஷா அவரை பார்க்க பார்க்கார். அல்லேலூயா. அவர் போயிட்டார், ஒரு சால்வை மாத்திரந்த ஆளை விழுந்தது. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார். ஒரு குருவும் கற்றுக் கொடுக்க மாட்டான், ஒரு குரு உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான், ஒரு குரு உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா கிறிஸ்துவனும் குரு சும்மா விடுகிறதில்லை. ஆசைப்பட்ட அவனுக்கு கிடைத்தது சாதா ஒரு சால்வை. அந்த சால்வை எடுத்து கொண்டு வந்து யோர்தான் தண்ணீர்களே எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டு அடித்த போது எப்படி எலியாவுக்கு தண்ணீர் பிரிந்ததோ அதை போல எலிஷாவுக்கும் தண்ணீர் பிரிந்தது. அழகாய் நடந்து வருகிறான். எலியாவுக்கு என்ன மரியாதைகள் தீர்க்க தரிசிகள் கொடுத்தார்களோ அந்த வரம் இவனுக்கு வந்ததென்று சொல்லி உடனே வந்தனங்களை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஹல்லேலூயா. ஆனபடி தேவனுடைய பிள்ளை அற்பமாய் கழுதையை போல இருக்க நாம், கழுதை என்று ஒதுக்கப்பட்ட நாம், தெய்வீக வரம் உனக்கு வரும்போது, தேவனை பற்றி அறிவு உனக்கு வரும்போது, தெய்வ தன்மை உனக்கு வரும்போது, அந்த குருவை பற்றி நீ கற்றுக்கொள்ளும் போது உனக்கு அநேக நன்மைகள் பரலோகம் கற்றுக் கொடுக்கும், பரலோகம் சொல்லிக் கொடுக்கும், பரலோக ரகசியங்களை நீ அறிவாய். பிசாசு உன்னை தொட முடியாது, குடும்பத்தில் பிசாசு நெருங்க முடியாது. தேவ ரகசியம் உனக்குள் வந்ததனாலே சாத்தான் வேட்டை விட்டு பைத்தானாகணும். ஹல்லேலூயா. ஆனபடி குருவை நோக்கி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குரு சொல்லுகிற ரகசியங்களை எல்லாம் சபை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். சும்மா என்னைக்கு வசனம் பேசி காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த குருவை போல நீங்க தேகனவர்களாய் மாற வேண்டும். அந்த குருவை போல மாற வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. ஆமேன். குருவானவர் அற்புதங்களை காண்பித்து கொடுத்தார். நான் சின்ன பாலிப வயதில் ஒரு 7th 6th படிக்கிற நாட்களில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டை இந்த கிழவந்துட்டேன்னு சொல்லுகிற இடத்துல நான் பார்த்தேன். அந்த நாளில் காசின்னு சொல்லுகிற ஒரு நபர்கள் ஒரு 10-20 பேர் அடிக்க வராங்க, அடிக்கிறது பார்த்தேன். நாங்கள் எல்லாம் பயந்து ஹோட்டலுக்குள்ளே ஏறியாச்சு, சின்ன பையன் அந்த டைமில். ஹல்லேலூயா. ஒரு சாதா ஒரு பெரிய தாத்தா ஒரு கம்பை வைத்து கொண்டு இப்படி நிற்கிறார். இவன் ரெண்டு முறை அந்த கிரியைகளை செய்து விட்டு வந்து கேட்டான். தாத்தா கேட்ட தாருந்தான் போலேன்னு சொன்னார். மூன்றாவது வந்து கம்பை வாங்கி பறிச்சிட்டான். இந்த கம்பை வாங்கி பறிச்சிட்டு வருகிற எல்லாருக்கும் அடி கொடுத்து வருகிற கல்லுகளை எல்லாம் தட்டி தள்ளிட்டான். ஹல்லேலூயா. அப்போ அடியெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரே ஆள் தான். அப்போ ஒரு ஆள் சொல்றது, இவன் இன்னாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதாக்கும் வித்தை. ஹல்லேலூயா. அதை போல நீங்கள் கிறிஸ்துவிடத்திலிருந்து வித்தை கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் சாத்தானனும் எதிரியை விரட்டி அடிக்க முடியும். உன் குடும்பத்தை துன்பப்படுத்துக நெருக்க, உன் குடும்பத்தை வேதனைப்படுத்துக, சாத்தானை கிரியல் அழிப்பதற்கு தேவ ரகசியம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம சோர்வுகளை விட வேணும். இது ஒரு என்ன மண்ணை நேடணும்,
இதுவரை ஏது நேடி இருக்க ஒண்ணுமே நேடினது கிடையாது. இனியாவது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க அதை கற்றுக்கொள்ளுங்களேன், அவரை உன்னி பாருங்களேன். இந்த வேலையின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்க நீங்கள் கொஞ்சம் ஊழியம் செய்து பார்க்க வேண்டும். வேலையின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்க நீங்கள் அரை மணிக்கூர் இருந்து ஜெபித்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய பாடு மகனமெல்லாம் நம்ம ருசி பார்க்க வேண்டும். அவருடைய அன்புகளை அறிந்து அவரோடு இணையும் போது அவர் தன்னிடத்தில் இருக்கின்ற ஆசானுடைய குணங்களை எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுப்பான். ஈஸியாக உனக்கு ஒன்றை யாரும் ஏமாற்ற முடியாது. பாருங்கள் இன்னும் ஒன்றாம் தேதி எத்தனை ஏமாறப்போகுது, வாக்குத்தத்தை ஊழியன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம விழப்போகுது. ஹலலுயா, பாஸ்டர்மாரில் ஆயத்தமாயாச்சு வாக்குத்தம் கொடுக்கும். எவ்வளோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அப்போ நீ நேரே ஆசானை கண்டுபிடித்தார், குருவை கண்டுபிடித்தார், யார் உன்னை வஞ்சிக்க முடியாது. அந்த குரு உனக்கு நன்றாய் கற்றுக் கொடுத்து உன்னை நடத்த வேண்டிய வழிகளிலே உன்னை செவையாய் நடத்த அந்த குருவை பிடித்துக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறான். அல்லேலூயா, பிரைசலாம். ஒன்று குருந்தியர் 11:23 பார்க்கும்போது நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இவர்கள் சீசர்கள் எல்லாமே இயேசுவுடைய முகமுகமாய் இயேசுவோடு பெற்றுக்கொண்டார்கள். தல்ல கை வச்சு ஜெபிச்சு அனுப்பினார். அல்லேலூயா. ஊதி அனுப்பினார், தன்னிடத்தில் இருக்கின்ற வல்லமை ஊதினார், பெற்றுக்கொண்டாங்க. தன்னிடத்தில் இருக்கிற வல்லமை கை வச்சு அனுப்பினார், போ பே பிசாசு விரட்டு, நோய்களை குணமாக்குன்னு சொல்லி விரட்டினார். இங்கே பவுல் சொல்லுகிறார், அந்த காலத்தில் வந்து பவுல் இயேசுவோடு நடக்கவில்லை, இயேசு மரித்து உயிர்த்தெழும்பின பின்புதான் இயேசு ஆண்டவரை பற்றி அறிகிறான். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தராகிய ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன். என்ன பெற்றுக்கொண்டீங்க? அல்லேலூயா. இந்த எல்லா சபையும் என்ன நினைக்கணும் தெரியுமா? வாக்குத்தத்தம், சாப்பாடு, போர், அந்த உடை, கம்மல், மாலை, உலகத்தை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும். பவுல் பெற்றுக்கொண்டது அப்படி அல்ல. அந்த மேலான ராஜ்யத்துக்கு போவதற்கு ஏதுவாக இருக்க சகல ரகசியம் கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான் என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அப்ப மாம்சீகமாய் கற்றுக் கொடுக்கிறார், இப்ப கிறிஸ்து ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். பிதாவிலிருந்து எலியா கற்றுக் கொள்ளுகிறார், பிதாவின் வழிகளிலிருந்து குமாரன் வழிகளில் வந்து சீசர்கள் கற்றுக்கொள்ளுறாங்க. நான் பெய் ஒரு தேற்றகளை அனுப்ப வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கா. இப்போ தேற்றகளாய பரிசுத்தாவியில் இருந்தாங்க நம்ம நேரே அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆமே பைசலாம். இது ரெண்டு விதமான கற்றுக்கொள்வது உண்டு. ஒன்று உலகத்துக்கு ஏற்றபடி கற்று உலகத்தில் விழுந்து போகிற மக்கள் உண்டு. இன்னொன்று பரலோகத்தை கற்றுக்கொண்டு அதிலே நடக்கிற மக்களும் உண்டு. அவர்கள் ஜெயமெடுக்க கூட்டமாக இருக்கிறார்கள், ஒன்று பூமிக்குள்ளே அழிந்து போகிற கூட்டமாக இருக்கிறார்கள் என்று ஆவியான சபைக்கு திட்டமாய் சொல்லுகிறார். நோய் வந்தாலும் போட்டும், கஷ்டம் வந்தாலும் போட்டும், எப்படி அண்ணன் மரித்துத்தான் ஆகணும். ஆனபடி ஆண்டவருக்காக மரிப்பானா? அல்லேலூயா. ஆமே. மரிக்கும் போது கண்டு வரங்களோட சேர்ந்து தான் மரிக்கணும், அப்பதான் உனக்கு நிலை நிற்க முடியும் என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுகலாம். நோய் வரட்டும், பயப்படாங்க, அப்பந்தான் நமக்கு மரிப்பதற்கு தோன்றும். இந்த மாம்சத்தை கொலை செய்யாம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன சரியா பகத, இந்த மாம்சத்தை கொலை செய்யாம உங்களுக்கு ஒண்ணுமே இயேசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமே. இந்த மாம்ச சரீரம் இழந்தாதான் ஆண்டவர் தன்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன கற்றுக் கொடுக்கலாம்? அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன இவர்கள் வந்து இயேசுவோடு நேரே கற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரியைகளை வெளிப்படுத்தி அற்புதம் அடையாளம் செய்து அதுல சில மாத்திரம் உன்னி பார்த்து தெய்வத்துடைய மகத்துவங்களை பெற்றுக் கொள்ளுறாங்க. அல்லேலூயா. பைசலாம். ஒரு காலத்தில் பேதுரு சாதா மீன் பிடிக்கிற மனுஷன் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்ட பின்பு போற இடத்துல ஜனங்கள் விழுகிறதை பார்த்தான், போன இடத்துல சுகமாகிறதை பார்த்தான். ஒரு டவல தூக்கி போட்டாலே எனக்கு விடுதலைகள். பேதுரு சரீரம் போற இடமெல்லாம் விடுதலை காரியம், கிறிஸ்துவின் தன்மை வந்த பின்பு. ஆமே. உங்க இந்த சரீரத்தில் கிறிஸ்துவின் தன்மை தர வேண்டும் சகோதரனே. உங்க இந்த சரீரத்தில் கிறிஸ்துடைய தன்மை வர வேண்டும். அப்பதான் தூரே வந்து பிசா சொல்லு, ஐயோ வந்து விட்டான் பாவி. சகோதரி சொன்னாங்களே, ஐயோ வந்து விட்டா என்ன கொள்வதற்கு தீ எரியுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன? கிறிஸ்துவின் தன்மை உங்கள்ட்ட வர வேண்டும். அந்த தன்மை வந்தால் மாத்திரம்தான் கிரியைகளை கத்த நடத்துவா, இல்லைன்னு கிரியை நடத்த முடியாது. அல்லேலூயா. பிரைசலாம். இவர்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போறா. இப்ப அவர் தான் கற்றுக் கொடுக்க நமக்கு. அந்த பரிசுத்த ஆவியான கற்றுக் கொடுப்பதற்கு முன்னே இயேசு கற்றுக் கொடுத்து சீசத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்து முடிந்து விட்டது, அவர் மறித்து உயிர்த்தெழும்பி பெய்யாச்சு. அல்லேலூயா.
இவர்கள் அந்த ஆண்டவரிடத்திலிருந்து மீண்டும் கற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவத்தை தனக்குள்ளே உருவாக்குவதற்குத்தான் அவர்கள் மார்க்கோசுடைய வீட்டில் மேல் மாளிகையில 120 பேராய் போய் கூடியிருந்தாங்க. அது ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஒரு மூன்று நாள் அல்ல, 10 நாள் காத்து கொண்டிருக்காங்க. காத்து கொண்டு என்ன நினைக்கிறாங்க? வீட்டு காரியம் அல்ல, வெளி காரியம் அல்ல, சிலுமை காரியம் அல்ல, சீரியல் காரியம் அல்ல, சொந்த சமாதானம் அல்ல, பிசினஸ் அல்ல, அவர்கள் இயேசுவை உற்று பார்த்து கொண்டிருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். 120 பேராய் இயேசு கிறிஸ்துவை உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ்லா, ஆமென், பிரைஸ்லா. பரலோகத்தை நோக்கி, வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவரை நோக்கி, அவர் செய்த கிரியைகளை நினைத்து, அவர் செய்த அடையாளங்களை நினைத்து, அவர் கடவுளாக இது நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவர் சரியாய் உயிர்த்தல் நினைத்து அவர்கள் உன்னமாய் கவனித்து கொண்டிருக்காங்க. இந்த கவனம் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடு முன்னேற முடியாது. இந்த கவனம் எந்த வீட்டில் இல்லையோ பிசாசு ஆளுகை செய்வான். இந்த கவனம் எந்த வீட்டில் இல்லையோ புருஷன் மனைவி உத்தமமாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பற்றி நல்ல அறிவில்லாவிட்டால் ஒருபோதும் உங்களுக்கு சந்தோஷமாய் வாழ முடியாது. ஆண்டவரை பற்றி நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள இல்லை விட்டா பிசாசு கொலை பண்ணி விடுவான். பைசலா, ஆமே. இந்த அறிவு தான் உன்னை நாள் உருட்டி உருட்டி நாளை கொண்டு போகுது. இந்த ரகசியம்தான் தட்டி தட்டி கொண்டு போக நாட்கள். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே நடக்காதுங்க, போய் ஏமாந்துடாதீங்க. நம்பிக்கை, அந்த ராஜ்யம் கிடைக்கும், அந்த ராஜ்யம் கிடைக்கும். 10 ரூபா கொடுத்த அந்த ராஜ்யம் கிடைக்கும். 1 சென்ட் இடம் கொடுத்த அந்த ராஜ்யம் கிடைக்கும். எண்ணெய் கொடுத்த அந்த ராஜ்யம் கிடைக்கும். 10 துணி எடுத்து கொடுத்த அந்த ராஜ்யம் கிடைக்கும்ல. சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட நம்ம ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கோம். அல்லேலூயா. நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகளும், நிறைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இதெல்லாம் தட்டி தட்டி போவதெல்லாம் ஜெபத்தில் போய் கொண்டிருப்போம். அதுதான் பரலோக ரகசியம். அல்லேலூயா. 10 நாள் காத்திருக்கும் போது தான் அவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். வெளிப்பட்ட உடனே அவங்களுக்கு புரிகிறது, இது அவர் தான் என்று சொல்லி. உன் வீட்டில் கத்த காத்திருக்கும் போது, நீ ஜபத்தில் காத்திருக்கும் போது, நீ தனிமையை காத்திருக்கும் போது, அந்த உன்னதமான தேவனை நீ காத்திருக்கும் போது கத்தருடைய ரகசியம் உனக்குள்ளே வெளிப்படும். அப்போது நீ புரிந்து கொள்வாய், என் கத்தர் இன்னைக்கு ஜீவித்தும் பிழைத்தும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அருமையான சகோதரிகளே, உங்களோட ஆண்டோட ரகசிய ஆலோசனை இருக்காதா? ராத்திரி தனிமை இருந்து ஆண்டோட பேசுகிற பழக்கம் இருக்காதா? பின்ன என்ன சபைங்க? ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஒரு புருஷன் மனைவி தனிமை இருந்து டிஸ்கஷன் பண்ணா விட்டால் அந்த வீடு நிலை நிற்குமாங்க. ஹல்லேலூயா. ஒரு மனைவியுடைய ஒரு மனைவி கேட்டபடி ஒரு புருஷன் நடக்காவிட்டு அந்த வீடு நிலை நிற்குமாங்க. ஒரு புருஷன் வீட்டை நல்லா நடத்தாவிட்டு அந்த வீடு நிலை நிற்காதுங்க. அதை போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். அல்லேலூயா. கேட்டவர்களாகவும் கண்டவர்களாகவும் இல்லாதபடி அதை பெற்றுக்கொள்ளவர்களாய் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நோக்கி பார்த்து கொண்டு 10 நாள் அவங்களுக்கு புரிந்து விட்டது, இயேசு இறங்கினா ஆவியானவர் அல்ல, இயேசு இறங்கினா எங்களுக்கு ஊழியத்தை தர, ஒத்தாசை பண்ண எங்களை விடுதலை தர, இயேசு இறங்கினார் என்று சொல்லி புரிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் பேதுரு எழும்புகிறார். ஒன்னும் தெரியாத மனுஷன், ஒண்ணுமே புரியாத மனுஷன், ஒரு தெய்வீக ஆழம் இல்லாத மனுஷன். மீன் பிடிக்க தெரியும், கட்ட வார்த்தை விழிக்க தெரியும், அடிக்க தெரியும், ரவுடித்தனம் பண்ண தெரியும், எல்லா சாட்டம் உள்ள மனுஷன். அவருடைய சுபாவங்களும் தெரியும். கழுதையோடு நிர்வாணத்தோடு இருந்தால் அப்படி உள்ள ஒன்றுக்கு உதவாத மனுஷன் அந்த இடத்தில் இறங்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடுகளை சொல்ல தொடங்கினான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல என் சகோதரனே, நீ எழும்பு. அங்கத்தான் தொடக்கம் ஆரம்பிக்கிறது. வந்த கிறிஸ்து தொடக்கம் ஆரம்பிக்கிறது அங்க தொடங்கினதுதான். அந்த தொடக்கம் அற்பமாய் பெந்தேகோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும் போது, அந்த பெந்தேகோஸ் ஆராதனையுடைய மகத்துவங்கள் நாம் அறிந்த போது, நமக்குள்ளே அந்த ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்னே அவர்களுக்கு முன்னே வெளிப்பட்டவர் நம்மோடு வெளிப்பட்டா. ஹல்லேலூயா. அல்லாம நமக்கு என்ன யோக்கியதை இருந்து? ஒரு யோக்கியதுமே கிடையாது. ஒரு படிப்பும் இல்லை, பட்டமும் இல்லை, அறிவுமே கிடையாது.
ஒண்ணுமே கிடையாது. மீன் விக்க கூட லாயக்கு கிடையாது. அல்லேலூயா. என்ன நம்ம 4, 3, 7, 8 எழுத ஆட்கள் தானே கணக்கு, எப்படி லாயக்கு? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவர் உருவாக்க தொடங்கினார். நீ என் வேலை செய்வே இல்லை, உண்மையா இருப்பேன்ல, நான் வரந்த அந்த ஏற்றுக்கொள்வே இல்லை, கரெக்டா இருப்பேன்ல, விற்க மாட்டேன்ல, பணத்துக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்ல, கள்ள ஊழியர் வஞ்சிக்க மாட்டேன்ல, ஆனபடி என் வரத்தை தருகிறேன் சொல்லி பரிசுத்தாவியர் அந்த நாளிலே அவர்களை நிறைத்த அந்த வரம்தான் இந்த நாளிலே உலகம் முழுவதும் கத்தி கொண்டு எரிந்து கொண்டிருக்க வரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது உனக்குள்ளே தருவதற்காக, அந்த தன்மை உனக்குள்ளே வருவதற்காக நீ அவரை உற்று பார்க்க வேண்டும் என்று பரிசுத்தாவியான சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பைசலாம். அந்த வரம்தான் பவுல் வந்து 3.5 ஆண்டுகாலம் தனித்திருந்து ஆண்டவரோடு ரகசியங்களை கேட்டு ஆண்டவரை உன்னி பார்த்து அந்த பரலோகத்தின் ரகசியங்களை நிருபத்தில் எழுதி வைத்திருக்கா. அல்லேலூயா. அருமையான சபை, என்ன நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வீட்டில் சண்டை தீரல, வீட்டில் பிரச்சனை தீரல, வீட்டில் கெட்ட வார்த்தை தீரல, வீட்டில் குழப்பம் தீரல, வீட்டில் வழியெல்லாம் தீரல. இன்னி இப்படி போனால் மனோரம் பட்ச சபை விட்டு போனேன் சரியாவதையான்னு சொன்னால் அங்கே போய் என்ன வீட்டில் பிரச்சனை தீரதில்லை. அல்லேலூயா. அங்கே போனால் என்ன வீட்டில் பிரச்சனை தீரதும் இல்லை, ஒன்றும் நடக்கதில்லை. இனி ஏதாவது வேக சபை பார்ப்போம். அல்லேலூயா. பைசலாம். நீ எங்கே இருக்கிறா என்று கத்தர் கேட்கிறா. அல்லேலூயா. நீ ஏத இடத்துல இருக்கிறா என்று கத்தர் கேட்கிறா. இந்த ஜீவ சோசம் போனால் நீ இயேசுவை காண்பாய். அப்போ என்ன சொல்ல முடியும் மக்களை? அல்லேலூயா. பைசலாம். இந்த ஜீவ சோசம் போனால் இயேசுவை நீ பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த நாளில் இந்த தேவனுடைய தயவும் குணங்களும் உனக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியுமே தவிர வேற வழி கிடையாது. அல்லேலூயா. அற்பிரோஜனமாக இருக்கக்கூடாது என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுங்க. ஆமே. பைசலாம். இயேசுவை உற்று பார்க்க வேண்டும். பைசலாம். அந்த அப்போஸ்தலர்களை இந்த நாளில் அப்போஸ்தலை உற்று பார்க்கிறான். அந்த அப்போஸ்தலர்களை உற்று பார்த்து அந்த அப்போஸ்தல வழிகள், இயேசு கிறிஸ்துவின் வழிகள் இங்க பைபிள் இருக்கிறது. அதை நீங்கள் உற்று பார்த்து அவர்கள் செய்த கிரியை எப்படி வந்தது? சாதாரண ஒரு மாம்சீக மனுஷனாக இருந்த அவர்கள் எப்படி இந்த கிரியைகளை இயேசு கற்றுக்கொண்டாங்க? எப்படி கற்றுக்கொண்டாங்க? அல்லேலூயா. சும்மா கிடச்சு நினைக்கிறீங்களா? இயேசு மரித்து உயிர் தெழும்பின உடனே அவங்களுக்கு புரிந்து விட்டது, இந்த ஜம்ம சரீரத்தில் ஒன்றும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடி இந்த ஜம்ம சரீரத்தை கொலை செய்தால் மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துடைய தயவு கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய ஜம்ம சரீரத்தை, சொத்தை விட்டார்கள், இடத்தை விட்டார்கள், பலதை விட்டார்கள், கத்தருக்கென்று கொடுத்தார்கள், கத்தருக்கென்று ஜீவித்தார்கள். கத்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தார், தன்னை இழந்து கொண்டு இருக்கிறதுனாலே கத்தர் வரங்களை அவர்கள் மேல கொடுத்தார். ஹல்லேலூயா. பைசலாம். அவரது தன்மை வர தொடங்கினது. தன்மை வந்த பின்பு என்ன நடக்கும்? ஒன்று, மிரக்கல் நடக்கும், எல்லாம் நடக்கும். இதனால் ஒரு பலனும் கிடையாது. அந்த தன்மை வந்த பின்பு என்னோடு பேச ஒரு கடவுள் உண்டு. அவர் பேசும் போல நிரூபமாய் மாறுவார். பைசலாம். பேசும்போது நீ பூரண கற்புள்ள கன்னிகா இருக்கிறதுனாலே கத்த சொல்லுவா, நீ ஆபிரகாம் இடத்துல உன்னை வைப்பேன், யோசேப்பின் இடத்துல உன்னை வைப்பேன், ஈசாக்கின் இடத்துல உன்னை வைப்பேன், பவுல் இருக்கிற இடத்துல உன்னை வைப்பேன், தாவீது இருக்கிற இடத்துல வைப்பேன், என் சபையே நீ என் மடியில தவழுவாய் என்று சொல்லி வாக்கு தத்தங்களை உனக்கு கத்தர் கொடுப்போம். அது தான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அடிசறுக்கி போவோம் ஆசானுடன். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கலக்கம் இருக்கும், போக முடியாத இடங்கள் எல்லாம் தட்டுக்கு முட்டுக்கா இருக்கும். அப்படி அவரை உன்னதமாய் நோக்கி பார்த்து அழும்போது மீண்டும் பேச தொடங்குவா, மீண்டும் இறங்க தொடங்குவா, மீண்டும் பாதையை காட்டுவா, மீண்டும் காரியங்களை கற்றுக் கொடுத்து நாளுக்கு நாள் உன்னை உருவாக்க வேண்டுமானால் இயேசுவை உற்று பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பைசலாம். அவர் ஆவியிலே நிறை அந்த மகிமை பேதுருக்கு வந்து விட்டது. அவர் செய்த கிரியெல்லாம் பேதுரு செய்தார், அவர் செய்த கிரியெல்லாம் பவுல் செய்தார். நீங்கள் செய்யணுங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு அதை நான் பேசிக்கொண்டிருக்கேன். நேற்று ஜபத்திலையும் சில காரியங்கள் நிறைய பேசணும். அதை போல் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் உங்கள் வீடு சோம்பேறி வீடாக இருக்கட்டும், உதவாத வீடாக இருக்கட்டும், உற்று பார்க்க வேண்டும். யாருக்கு அடிமை ஆகாதீங்க. அவரை உற்று பாருங்க. பயங்கர மாற்றம் வரும், பயங்கரமான சேஞ்சஸ் வரும்.
ராஜாதி ராஜா ஒரு மோடிக்கு முன்ன போய் பேசினா கூட எவ்வளவு சந்தோஷம், அதை விட மேலான சந்தோஷம் நேரம் ராஜாவோடு பேசி கொண்டிருக்கோம். வரப்போற காரியங்களை ராஜாதி ராஜா உன்னோடு பேசுறது ஈஸி அல்ல. ஹாலலுயா ஆமே. அந்த வரம் வந்த உடனே இவங்க போறாங்க, இவங்களுக்கு தெரியாது அந்த வரம் இருக்குதா என்னன்னு தெரியாது. அப்போ சில மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சப்பான் இங்கே இருக்கா தேவாலயத்தில், பல வருஷமாக இயேசு இருக்கும் காலத்தில் இருக்கான். அலேலுயா சரியா, இயேசு இருக்கும் காலத்தில் இருக்கான் அவன். இயேசு சிலப்போ இவங்களுக்கு வேண்டி தான் வச்சுருப்பான்னு நினைக்கேன். அலேலுயா ஆமே பைசலாம். ஆனபடி இவங்க தேவாலயத்தில் வசனம் பேசுவதற்கும் தொழுவதற்கும் போகிறாங்க, போகும்போது பிச்சை கேட்காரு. அலேலுயா ஆமே. போகும்போது என்ன கேட்குறாங்க, பிச்சை கேட்குறாங்க. அல்லேலூயா. பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்து ஜீவிக்கிற வழக்கம். பேதுரு உற்று பார்க்குறான், யோவானு யாக்கோபெல்லாம் உற்று பார்க்குறாங்க. அல்லேலூயா. கூட நடப்பதற்குள்ள ஒரு அனுபவம் என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. சுகமானா கூட நடப்பேன், சுகமானா இயேசுவை தேடுவேன். அல்லேலூயா. அங்கே உற்று பார்க்குறாங்க, கவனிச்சுடுங்க, அவனும் உற்று பார்க்குறான். என்ன கிடைக்குமா, நாங்கள் உற்று பார்க்கறது பிச்சை. ஆமே. என்ன சொன்னார், பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேனா இயேசுவர் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன உடனே அவன் எழும்பி நடந்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும், அந்த வல்லமை உங்களுக்கு தர வேண்டும், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர வேண்டும், பிசாசை விரட்டுகிற வரங்களை தர வேண்டும், சாத்தானை துரத்துகிற வரங்களை தர வேண்டும், நோய்களை விரட்டுகிற வரங்களை தர வேண்டும், தீர்க்க தரிசன வரங்களை உங்களுக்கு தர வேண்டும், அற்புத அடையாளங்களை செய்து தேசத்தின் மேல உங்களோடு இயேசு இருக்கதை அநேகர் பார்த்து சொல்ல வேண்டும், இன்னாரோடு இயேசு இருக்கலாம் இன்னாரோடு இயேசு இருக்கலாம் என்று சொல்லுகிற வரத்தை தரும்படி என் சபையை இயேசுவை உற்றுப்போ. பண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நண்பனோடு சேர்ந்தாதான் நண்பனை பற்றி தெரியும், உங்க சிநேகிதியோடு அதிகமாக சேர்ந்தாதான் உங்க சிநேகிதி சுபாவம் தெரியும். இயேசுவோடு சேரும்போதுதான் அவருடைய பாசம் குணம் மனம் அருமை அன்பு எல்லாம் நமக்குள்ள வாசமாக இருக்கும். இதைத்தான் நம்ம மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும், இதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், இதைத்தான் மற்றவர்கள் பகிர்ந்து கொடுத்து அவர்களை சீசத்தில் படிப்பிக்கத்தான் கர்த்தர் சீசனாகுங்கள் என்றும் குருவாயிருக்க ஆண்டவரத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே ஹலலுயா பைசலாம். உங்களுக்கு புரியுதான் அவரை உற்று பார்க்க வேண்டும். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாங்க, என் மனைவிகிட்ட கேட்டால் சொல்லி தருவாங்க. சிலப்போ 7 நாள் 10 நாள் அப்படியே இருந்து காத்திருக்க வேண்டும். ஆமே. இன்னும் சொல்ல இந்த அடை போடுற அடகாக்கிற கோழியை போல, ஆமே அடகாக்கிற கோழியை போல என்ன செய்யணும், எழும்பி போகாது, அதை போல ஜபிச்சு இருக்கணும். அப்போ லைட்டாக பேசுவார், லைட்டாக ஒரு ஒரு சின்ன தட்டு தருவார், சின்ன ஒரு தொடர்பு தருவார், நண்பனாய் மாறுவார். பின்ன தான் நீ கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ளும் வரத்தில் எல்லாம் வரும். பிரைசலாம் ஆமே. அது உங்களுக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வேத வார்த்தை சொல்ல. இயேசுவை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவை கவனித்து பார்த்த பின்பு அந்த ஆவியானவர் அங்கே இறங்கின பின்பு என்ன 5 வித வரங்களை கொடுக்க. அல்லேலூயா. அந்த 5 வித வரம் மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். ஆமே. ஆவியான இறங்கியாச்சு, இப்போ உங்கள் மேலே ஆவியான இறங்கினார் சரியா. இப்போ நான் ஜோசை வந்து நம்புகிறேன், ஜோசை நம்பிட்டு நான் பயங்கரமாக நம்புகிறேன். நம்பின உடனே எனக்குண்டான ஊழியங்களை எல்லாம் அவருக்கு கொடுப்பேன் சரியா. இனி நீங்கள் செய்திருங்க, பைசெல்லாம் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் கொடுக்கறத போல தான் அவனுடைய வரத்தை கொடுக்கறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சில இவரை நான் நம்பலாம், நம்பின உடனே இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கொடுக்கறத போல தான் தேவனிடத்தில் வரத்தை கொடுக்கறது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த வரத்தில் என்னெல்லாம் வரும்னு சொன்னால் முக்கியமாக 5 வித ஊழியம் வருகிறதை பார்க்க முடியும். அதில் ஒரு ஊழியம் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு 1 மணிக்கு ஜெபிக்க வரையே கஷ்டம். ஆமே. பின்ன எப்படி இதெல்லாம் தப்பி போவீங்க. ஹலலுயா பைசலாம். எடுத்துக்கொள்ளுங்க எபேசியர் புஸ்தகம் 4:12-13 படிங்க. நல்ல பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் போதும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும். கொஞ்சம் கவனிச்சிடுங்களேன் மேடம், கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் என்ன பக்தி விருத்தி, அவருடைய சரீரம் என்னன்னு தெரியுமா, கிறிஸ்துவின் சரீரம் என்னன்னு தெரியுமா,
அதை நான் மாத்திரம் தான் எனக்கு டேப்லெட்டை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கணுமோ? கிறிஸ்துவின் சரியாக என்னன்னு தெரியுமா? தெய்வம், தெய்வ குணம், பைசலாம் படைப்பாளி, எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அந்த படைப்பின் சகல குணம் அங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவ போல பக்தி விருத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரம் கிறிஸ்துடைய குணம் தரிக்க தொடங்கும். பாபத்திலிருந்து மீட்டெடுத்து, சாபத்திலிருந்து மீட்டெடுத்து, உள்ளம் கால் முதல் தலைவரை கிறிஸ்துவின் குணம் உனக்குள்ள தரிக்கப்படும். அல்லேலூயா. அந்த குணம் தரிக்கப்படும். நீ கிறிஸ்துவாய் மாறுகிறாய். அல்லேலூயா. கிறிஸ்துவாய் மாறின பின்பு தான் இந்த வரங்கள், ஒருவனை அப்போஸ்தலனாகவும். அல்லேலூயா. புரியுதா? இனி ஜோசே அப்போஸ்தலன் ஊழியம் சபை கட்டும்படி ஒரு ஆளை வச்சாச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு வாழ முடியும். சபை உருவாக்குற இடம், நாலு பேரை கூட்டி ஒரு சபை உருவாக்கி அந்த இடத்துல சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் போட வைக்கிற இடம் ஒரு ஆளுக்கு கொடுக்கறாரு. அப்போ சில ஊழியம். அல்லேலூயா. சரியா? நமக்கு அதை நடக்காது பாஸ்டர். அல்லேலூயா. வீட்டில் ஒரு மூளை கூட நாங்கள் தரமாட்டோம். பேசலாம், சும்மா நம்ம விளையாடணும் கூடாது. ஆமே, அப்படி தானே? அல்லேலூயா. ஓகே. சிலரை அப்போ சிலராகவும், சிலரை தீர்க்க தரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும், ஐந்து விதமான வரங்களை எங்க கொடுக்காரு? ஆமே. ஆவியான கொடுக்க. அல்லேலூயா. ஆவியான வரும்போது, கிறிஸ்து வரும்போது கொடுக்க. அதில் நீங்களும் ஒரு வரம் பெற்றவளாய் மாற வேண்டும். சரியா? எனக்கு ஜெபிக்கிற வரத்தை தந்திருக்கா, எனக்கு அந்நிய பாஷை வரங்களை தந்திருக்கா. இன்னும் வந்து ஒன்று குருதி 12 அதிகாரத்தில் பயங்கர ஞானம், உனக்கு குடும்பம் நடத்த தெரியாது, அதை படிங்க, ஞானம் வருது. அல்லேலூயா. அதை படித்து கேட்கணும். புருஷனை எப்படி நடத்தணும், மனைவியை நான் எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், வேலையை எப்படி நடத்தணும், சபையை எப்படி நடத்தணும், எல்லாம் ஞானம் அங்கே இருக்குது. அல்லேலூயா. பைசலாம் அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் மாத்திரம் தான் பிடித்து நிற்க முடியும். இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் உங்கள் மேலே வருகிறது. அல்லேலூயா. இப்போ அந்த ஐந்து விதமான ஊழியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க, ஒன்றொன்னா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தில் நிற்கணுமே தவிர வேறு ஒன்றிலையும் போகக்கூடாது. என்ன அப்போ சில ஊழியம் தந்திருக்கேன், நான் இன்ன இடத்துல 5 பேரை சேர்த்துருக்கிறேன், அங்கே ஒரு சின்ன சபை கூட வேண்டும். அல்லேலூயா. என்னை ஒரு தீர்க்க தரிசியாக ஆண்டவர் அழைத்திருக்க, இந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒரு தீர்க்க தரிசி சொல்லி 10 பேரை உருவாக்க வேண்டும். என்னை ஒரு போதகனாய் வைத்திருக்க, அந்த போதக சமத்தியத்தை எடுத்து சொல்லி சரியாய் பிள்ளைகளை ஒழுங்குமுறையை சொல்லி கொடுக்க வேண்டும். சுவிசேஷன் பாபத்தை குறித்தும், நீதியை குறித்தும், வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து சுவிசேஷன் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாரும் செய்து கிறிஸ்துவின் சரீர வளர்த்துக்கோப்பாய் மாற்றத்தன் கத்தர் உங்களை என்னை அழைத்திருக்காரே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று பரிசுத்த சபைக்கு கத்தர் சொல்லுக. அல்லேலூயா. அவனப்படி தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை உற்று பார் என்று கத்தர் சொல்லுக. ஆமே. எல்லாரும் எழும்பினிப்போம்.